என்ன வெட்டுவே கிட்டவே குத்துவே எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, எப்படி என்னடா விளையாடுறீங்க இங்க? ஏய் லூடோவாடா, லூடோ பைத்தியங்களா? ஏய் பாத்துறோம்டா, இன்னொண்டா நீயா நான் நானு? ஏய் நீ நான் தான்டா ஜெயிப்பேன், என்னடா அது பெரிய கேம், நான்லாம் 6.5 மாசம் வந்துட்டு இருக்கேன்டா, பாப்போம் பாத்துறோம்டா. வாடா என்ன போட்டியா? வாடா 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 பாத்துறடா, வாடா 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 பாத்துறடா, வாடா வாடா நான் சொல்றேன் மட்டும் பண்ணடா, வாடா பாப்பனா பாத்துறடா. டேய் என்னடா டேய், வாடா. ஏய் சூப்பர்டா, இவனை வெட்டியாச்சு. அண்டர்டேக்கர் இஸ் வின்னிங். ஓ சேஃப்டா, சேஃப் பார்க்கனா பெரிய ஆளா வரம் பாரு கிட்ட வந்தம் பாரு. வாடா 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 டேய் எப்படி தான் அடிச்சிருண்டா, வாடா 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 டேய் திரும்பி நம்ம தோக்கடிக்கிறோம். சொல்ல ஒரு காயின் ஒண்ணா போட்டா ரெண்டு காயின் சொல்லியா போடுவோம். அஞ்சு நாள் போட்டாச்சு, அண்டர்டேக்கர் தான் ஜெயிக்கும்.
பாருங்க கடைசி ஒவ்வொரு காயின் யார் யாருன்னு பாப்போம். கடைசி என் காயின் இங்க இருக்கு. மூணு காயின் போட்டான் அவன், மூணு காயின் போட்டான், நானும் மூணு காயின் போட்டேன். கடைசி காயின் யார் ஜெயிக்க போறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ரொம்ப சீரியஸான மேட்ச் போல இருக்கு. என்ன நடக்க போறே தெரியல. இந்த பையன் ஆறு மாசமா டாடி ஷேப் பண்ணாம வரானானு இதுல இவரு ஆறு மாசம் என்னையே அசிங்கப்படுத்திட்டான் ஓவரா எல்லா முன்னாடியும். நீ சொல்ற ஆனா உனக்காகவும் உன் தம்பிக்காகவும் நான் சிலுவையில அடங்கி எவ்வளவு பேர் என்ன யாருமே சண்டைப்பட மாட்டேன். அந்த கேமுக்காக இனிமே நான் தம்பி சகோதரர்கள் கூட சண்டைப்பட மாட்டேன். இன்னொரு ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க அவன. ஆனா இனிமே பத்திரமா சந்தோஷமா இருக்கும், சேர்ந்து வாழ்றோம். நன்றி ஏசப்பா. ஹலோ காய்ஸ், நான் இந்த வீடியோ சொல்கிறது ஒன்று தான். லூடோ கேமு அடுத்த விளையாடுறது, ஏன்னா நம்ம சும்மா கை தான் வைக்கிறோம் அதில். ஆனால் விளையாடுறது ஃபுல்லாக இன்னொருத்தவன் அந்த விளையாடுறத நம்ம விளையாண்டு விளையாண்டு இன்னொருத்தன் விளையாண்டதை யூஸ் பண்ணி நம்ம அதில் இன்னொருத்தன் ஜெயிக்கும் போது நம்மளுக்கு அவ்வளோ கோவரும். ஐயோ நம்ம தோக்கடிச்சானே அவன் அப்புறம் அவ்வளோ கோவம். ஆனால் அது உண்மை கிடையாது. ஆனால் அவன் ஜெயிக்கிறது அப்படியாது. நம்ம தான் தோக்குறோம். தோக்குறது நம்மளாக இருந்தாலும் ஆனால் ஜெயிக்கிறவன் அவனாக தான் இருக்கான். காசு அவனுக்கு தான் போகுது. நம்ம ஏற்ற அவனுக்கு காசு போகுது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறான், நம்மளை போய் இப்படி சாவடிச்சிட்டேன் அநியாயமாக தோக்கடிச்சிட்டானே அப்படின்னு நினைக்கிறான். அது தப்பு. அது இனிமேல் பண்ணாதீங்க. தயவுசெய்து இன்னை மாதிரி அவனை அடிக்கிறது எல்லாம் பண்ணாதீங்க. நமக்காக தான் ஏசப்பாக உயிரை கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு நல்ல ஒரு சகோதரனை கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு ஃப்ரெண்டை கொடுத்துருப்பாங்க. இப்படிலாம் நம்ம பண்ணனால அவன் ஃப்ரெண்ட் நல்ல நண்பனை இறக்குறோம், நம்ம நல்ல ஃப்ரெண்டை இறக்குறோம், நல்ல தம்பியெல்லாம் இறக்குறோம். நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். இது ஒரு நிஜ லைஃப்பில் ஒருத்தவங்க வந்து இந்த ஒரு பப்ஜி கேம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த பப்ஜியில் வந்து ஓவர் அடிக்ட் ஆகி 16 லட்சம் அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் இல்லை. 16 லட்சம் அவங்க ஒரு ஃப்யூச்சர் பிளான் பண்ணியிருப்பாங்க அந்த பையனுக்கு, அவ்வளோ பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்படி அவங்க உணராமல் அந்த 16 லட்சம் வெறும் கேமுக்காக, ஒரு வேறு கேமுக்காக நீங்கள் காசை செலவு பண்ணாதீங்க. வேற ஏதாச்சும் ஒரு நல்ல பயனுக்கு செலவு பண்ணுங்க. இல்ல ஏதாச்சும் இந்த ஸ்னேக் லேடர்ஸ் இந்த மாதிரி ஒரு யூஸ் பாம்பட்ட மாதிரி அந்த அட்டல் அந்த பழைய காலத்து மாதிரி கேரம் போர்டு அதுக்காக விளையாடுங்க. நான் அவ்வளோதான் டெலிட் பண்ண சொல்ல, உங்களுக்கு விளையாடவும் வேணாம்னு சொல்ல. ஏன்னா இந்த லாக்டவுன் பீரியட்ல உங்களுக்கு போர் அடிக்கும். அது எல்லாமே எனக்கும் உங்களுக்கு தெரியும். ஆமாம், ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சின்னதாக கொஞ்சம் குறைச்சி பாருங்க, அப்புறம் உங்களுக்கே போக போக பிடிக்காம போயிடும். அதனால தான் உங்களுக்கு சொல்ல வரேன். சரி, இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம ஜேபி இன்ஃபோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.